எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். வார வாரம் நிறைய பலன்களும் அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அகஸ்திய ரேகை கிட்ட பாபு சார் வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வருகிற மாதம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, 12 ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க போகுது, யாருக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத ஏகட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகட்ட கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மற்றும் பக்தி தமிழ்நாடுக்கும் கொரோனா குடியரசுக்கும் அகஸ்தர் என்ன சொல்ல பார்ப்போம் சார். நம்ம ராசி பலனுக்காக மக்கள் வந்து ஈகரா வெயிட் பண்றாங்க. ஸோ ராகு கேது வந்து பயிற்சி ஆயிருக்காங்க. ஸோ இந்த பயிற்சிக்கு அப்புறம் வந்து இந்த 12 ராசிக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராசி பரணாமணத்துல தேடி விரையாதிபதியா இருந்தாலும் நல்லவன், ஞானத்தை கொடுப்பான், அவங்க கல்வி முறையில வளர்த்து விடுவான், ஞான வழியில செயல்பாட்டில் நல்லது செய்வான், தெய்வ ஸ்தலங்கள் சுத்தது அதுக்கான வழிமுறைகள் கொடுப்பான். 6 இடத்துல ராகு போறார், லட்சுமி யோகம், 3, 6, 8, 12 என்னைக்குமே லட்சுமி யோகம். அதுலயும் வருமானம், எதிர்பார்க்காத வருமானம் எக்ஸ்ட்ரா வரும், அனுகூலமா இருக்கும், தொழில்கள் நல்லபடியா நடக்கும். ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்களும் ஒரு எதிர்பார்க்காத பெரிய பணத்தை இந்த வருஷம் அவங்க பாத்துருவாங்க. அதுலமே இந்த மாசத்துல இருந்தே 9 இருந்தே அவங்க டைம் நல்லா இருக்கும். 2 வந்து உடல் சீராத நிலைமை, உடலோட வலிமைகள் கூடும். சுக்கரனுக்காக அந்த தலைவலி, முதுகு தண்டு சம்பந்தப்பட்டது, இடுப்பு கீழே கொஞ்சம் வலிகள் வர்றது, இதெல்லாம் இருக்கும். அப்புறம் பூப்பூ சரியாயிடும். பெண்களாக இருந்தால் மாதவிடாய், வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல சில குழப்பத்தை ஏற்படுத்திட்டு அந்த சூரியன் சுக்கரனும் கேதும் இருக்கிறதுனால சுக்கரன் மாறுற வரைக்கும் ஏற்படுத்திட்டு போவோம். அதுக்கான மருந்துகள், வழிகள், உணவு முறையில் ஒழுங்காக இருந்தால் போதும். ஆனால் அனுகூலங்கள் இந்த மாதம் 8 தேதியிலேருந்து ரொம்ப அனுகூலம், நல்லா இருக்கு. இருந்தாலும் சூரிய வழிபாடு பண்ணுங்க. சனீஸ்வரன், இந்த சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்றது நல்லது. ஒரு இந்த 3-4 வாரமாவே சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ற, அந்த மாறுறதுனால வகரத்துல இருந்து சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ண பண்ண பஞ்சமாரி வழியில இருக்கக்கூடிய போய் உட்கார்ற சனீஸ்வரன் ஒரு பெரிய பலனை கொடுக்கும்.